இந்தியாவிலேயே தொண்டனும் முதலமைச்சராக கூடிய ஒரே கட்சி அதிமுக தான் என கூறியுள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கட்சிக்கு விசுவாசமாக இருப்பவர்களுக்கு நிச்சயம் ஒரு பதவி கிடைக்கும் என உறுதிபட தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நிலையில் அதிமுகவின் முதல் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் சென்னை ராயப்பேட்டை YMCA மைதானத்தில் நடைபெற்றது. அதன் பிறகு தொண்டர்கள் மத்தியில் பேசிய முதலமைச்சர் புல்லுருவிகளும் துரோகிகளும் இயக்கத்தை உடைக்க முயற்சி செய்ததாகவும் இந்தியாவிலேயே பிரிந்த கட்சி ஒன்றாக இணைந்த வரலாறு அதிமுகவுக்கு மட்டுமே உண்டு என்றும் கூறினார். வரும் தேர்தலில் எதிரிகளை ஓட ஓட விரட்டியடிக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டார். எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் மக்களுக்காக ஏறும் என்று சொன்னார்கள். அதை நாம் படிப்போம். அதுதான் நம்முடைய லட்சியம். ஒவ்வொரு தொண்டரும் வீறு கொண்டிருந்து இந்த தேர்தலே தான் தான் வேட்பாளர் என்று எண்ணி களத்திலே இறங்கி தேர்தல் என்ற போரிலே நாம் எதிரிகளை ஓட ஓட விரட்டி அடிப்போம், வெல்வோம், வெற்றி பெறுவோம். இதையடுத்து பேசிய துணை முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் எய்ம்ஸ் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மத்திய அரசிடமிருந்து கிடைத்திருப்பதால் தான் மத்திய அரசை ஆதரிப்பதாக விளக்கம் அளித்தார். மதுரையில் 1400 கோடி ரூபாய் கேட்டு பெற முடியும். எதை பெற்றால் மக்களுக்கு நன்மை இயக்கமோ அத்தனை திட்டங்களையும் நாங்கள் கொண்டு வந்து சேர்த்துக் கொண்டிருக்கின்றோம். இதற்காகத்தான் நாங்கள் மத்திய அரசு இன்றைக்கு ஆதரித்துக் கொண்டிருக்கின்றோம் என்ற எங்களுடைய நிலைப்பாட்டை நான் தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இந்நிலையில் தமிழக மக்கள் தங்களின் வாக்குகள் மூலம் அதிமுக அரசை ஓட ஓட விரட்டியடிக்க தயாராக விட்டதாக முதலமைச்சருக்கு திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் பதில் கொடுத்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் சொத்து குவிப்பு வழக்குகளில் EPS மற்றும் OPS இருவரும் நீதிமன்றத்தின் தண்டனையை பெற வேண்டியவர்கள் என்றும் உளவுத்துறை இதை பற்றி தெரிவிக்கவில்லையா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதனால் எதிர்வரும் தேர்தலில் அதிமுக ஆட்சியை விரட்ட மக்கள் தயாராகிவிட்டதாகவும் கூறினார். வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் என்றும் கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கு இடமில்லை என்றும் அந்த கட்சியின் துணை ஒருங்கிணைப்பாளர் கே பி முனுசாமி தெரிவித்திருப்பது சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ராயப்பேட்டையில் நடைபெற்ற அதிமுகவின் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய கே பி முனுசாமி திராவிட ஆட்சியில் தமிழகம் சீரழிந்து விட்டதாகவும் சில தேசிய கட்சிகளும் சந்தர்ப்பவாதிகளும் விமர்சிப்பதாக கண்டனம் தெரிவித்தார். எந்த மாநில கட்சிகளானாலும் சரி, யார் வந்தாலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில் தான் ஆட்சி. இதிலே கூட்டணி என்பதற்கு ஆட்சி என்பதற்கு பொருள் இல்லை, தேவையும் இல்லை. கூட்டணி அமைப்போம், கூட்டணி மந்திரி சபை அமைப்போம் என்று எந்த அரசியல் கட்சியாவது நம்மோடு கூட்டணி வந்தால் அவர்கள் தயவு செய்து சிந்தித்துக் கொள்ளுங்கள். சீன பயணிகளை இந்தியாவிற்கு